எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஈஸி கிச்சன். இன்றைக்கி ஈஸி கிச்சனில் ஒரு சூப்பரான மாங்காய் ஊறுகாய் எப்படி போடுறதுன்னு நம்ம பார்ப்போம். பாருங்கள், கேஸ் பற்ற வச்சு நான் வந்து இந்த ஊறுகாய் பண்ணுறதுக்கான ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன், மண் பாத்திரம் வச்சுருக்கேன் நான். இதில் நம்ம இப்போ வந்து இந்த காஞ்சி மிளகாய் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுப்போம். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் போட்டுக்கலாம். பாருங்கள், பேன் வச்சு நல்லா சூடாயிடுச்சு. இந்த காஷ்மீரி சில்லி வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுப்போம். எதுக்கு இந்த காஷ்மீரி சில்லி எதுக்கு போடுறோம்னா, நல்லா கலருக்கும் உங்களுக்கு காரம் கம்மியாக இருக்கும், அதுக்காக தான் நம்ம வந்து இது போடுறோம். கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி நல்லா ஹீட் ஆனதும் கொஞ்சம் குறைச்சி வச்சுருங்க தீயை. ரோஸ்ட் பண்ணி எடுக்கலாம். வறுபட்டாச்சு, இதை நம்ம எடுத்துடலாம். இது எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணோன்னா, மிக்சியில் போட்டு நல்லா ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். கொஞ்சம் அப்படி திரியாக இருக்கணும் அந்த மாதிரி. நான் வந்து பவுடர் பண்ணி எடுத்துருந்து காட்டுறேன் பாருங்க. பாருங்க, அதே கடாயில் நல்லெண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நல்லா ஹீட் ஆனதும் ஸ்லோ பண்ணிவிடுங்க. ஸ்லோ பண்ணி இந்த மாங்காய் இதில் போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுப்போம். இது வந்து நான் இந்த மாங்காய் 2 மாங்காய் ருமானி மாங்காய் எடுத்திருக்கேன். நைட்டே வந்து சீவி உப்பு போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேங்க. நம்ம உடனே செய்யலாம், உடனே சீவி பண்ணலாம். இதை வந்து நான் நைட்டே ஊற வச்சுட்டேன். கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், அதுக்காக தான் அப்படி செஞ்சேன். இப்போ வந்து ஈரப்பதமெல்லாம் கொஞ்சம் போட்டோம். இப்போ அந்த இந்த மீன் டைம் நான் வந்து அந்த பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன் பாருங்க. இப்போ பாருங்க, இந்த காஷ்மீரி சில்லியும் அந்த பச்சை கடுகும் போட்டு நான் வந்து இந்த மாதிரி தூள் பண்ணியிருக்கேன் பாருங்க. ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் குறை. இது நம்ம தேவைக்கு இந்த காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம அதில் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம இதில் வந்து இந்த வெந்தயத்தூள் 1/4 டீஸ்பூன். வெந்தயம் நிறைய போடாதீங்க, கசக்கும். 1/4 டீஸ்பூன் வெந்தயத்தூள், பெருங்காயத்தூள் கொஞ்சம் போடணும், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். உப்பு வந்து செக் பண்ணிக்கோங்க. நான் உப்பு வந்து நைட்டே மாங்காயில் போட்டு வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் போட்டுட்டேன் நான். வெந்தயத்தூள், பெருங்காயத்தூள், மிளகாத்தூள் எல்லாமே. இது வந்து இந்த கலர் தாங்க எப்படி இருக்குது, காரம் ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ இது ரொம்ப எல்லாம் வந்து கொதிக்கலாம் வேண்டாம். அது பாருங்கள், நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் வந்து இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விடலாம். நல்லெண்ணெய் தான் விட்டுறேன் நான். இன்னும் கொஞ்சம் எண்ணெய், எண்ணெய் வந்து உங்களுக்கு தேவைக்கு. எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தால் தான் கெடாமல் இருக்கும். இந்த பச்சை கடுகு போட்டால் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. அதுக்காக தான் அந்த பச்சை கடுகு போட்டிருக்கேன் நான். இந்த தயிர் சாதத்துக்கு, சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம கடையிலெல்லாம் ஊறுகாய் வாங்கி சாப்பிட்றது இந்த மாதிரி பண்ணி வச்சிட்டோம்னா, நல்லா ஆறுனதுக்கப்புறம் நல்லா ஆறி அது வந்து ஒரு ஏர்டைட் பாட்டிலில் போட்டு நீங்கள் தேவைக்கு வெளியில் வச்சுக்கலாம், மீதி வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா ஆறி ஆறுனதுக்கப்புறம் நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நம்ம தேவைக்கு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ நான் அதை கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்கள், டேஸ்டியான ட்ரெடிஷ்னலான ஒரு ஊறுகாய் ரெடிங்க. ஆனால் இது கண்டிப்பாக நல்லெண்ணெயில் தான் பண்ணணும். உப்பு வந்து டேஸ்ட் பண்ணுங்கள். டேஸ்ட் பண்ணிவிட்டு பத்தலைன்னா கொஞ்சம் போடுங்க. கொஞ்சம் தூக்கலாக தான் இருக்கணும் உப்பு, அப்போ தான் கெட்டு போகாமல் இருக்கும். நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.